ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உடையன். வெல்கம் டு ஆக் சார்பு உள்ள வல்வம் டிசைன். அண்ட் இன்னைக்கு நான் டைம் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா வந்து டைட்டானோசர் தான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஆர்க் பிக்கஸ்ட் க்ரீச்சர், ஓகேங்களா? ஸோ அதான் இன்றைக்கி டைம் பண்ண போகிறோம். அண்ட் தமிழில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஓகேங்களா சார்? ஓகேங்களா? ஸோ அதான் டைம் பண்ண போகிறோம். அண்டு டைம் பண்ணதுக்கு என்ன வந்து குவிட்ஸல், நீங்கள் குவிட்ஸல் மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதை வந்து கிரிஃபன் யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து டேப்பாசரா இதையும் யூஸ் பண்ணலாங்க, ஓகேங்களா? ஸோ கிரிஃபன் டேப்பாசராவோட டிசர்வன்ஸ் என்ன வந்து வெயிட் தாங்க, ஓகேங்களா? ஸோ இதோட இதுங்களுக்கு வந்து வெயிட் அதிகமாக கேரி பண்ண முடியாது, அதனால தான் மோஸ்ட்லி எல்லோரும் வந்து குவிட்ஸல் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் கிரிஃபன் டேப்பாசரா யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ராக்கெட் லான்ச்சர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப முடியாது கைஸ், ஓகேங்களா? ஸோ ராக்கெட் லான்ச்சர் வெயிட்டு இதுங்களை வெயிட்டு, ஸோ அதெல்லாம் முடியாது. ஸோ குவிட்ஸலுக்கு வந்து வெயிட் அதிகம். ஸோ குவிட்ஸலில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ராக்கெட் லான்ச்சர் யூஸ் பண்ணலாம், பட் நீங்கள் மோஸ்ட்லி எல்லோரும் வந்து கேனான் தான் ஃபில் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து குவிட்ஸல் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம் கைஸ், ஓகேங்களா? ஸோ குவிட்ஸில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்டு இதை டேம் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ், ஓகேங்களா சார்? ஆக்சுவலாக ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நான் குச்சில் சேஞ்ச் பண்ணியிருப்பேன் நிறைய, ஓகேங்களா? ஸோ கேனர் பொசிஷன்லாம் மாற்றி பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு எது பெட்டராக இருக்கு நான் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஓகேங்களா? ஸோ நான் டைட்டன் ஹீரி ஈவெண்ட், ஓகேங்களா? ஸோ ஆலவின் அப்போ ஹீரி ஈவெண்ட் வந்துச்சு இல்லை, லாஸ்ட் வீக்காக முந்தின வீக்கா, ஓகேங்களா? ஸோ ஹீரி ஈவெண்ட் வந்துச்சு. ஸோ ஒரு சர்வஸ்லாம் ஹீரி ஈவெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ஆலவினுக்காக விட்டாங்க 1 வீக், ஓகேங்களா? ஸோ அதில் தான் இதை டைட்டன் ஹீரி டைட்டன் தான் டைம் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஃபைனலி இங்கே டைட்டன் இருக்குது. அண்ட் ஓமேகா 260 ஸ்பைனோ, ஹீரி ஸ்பைனோ சூப்பராக இருக்குது, ஃபீமேலாக இருக்கா? சரி, அப்புறம் என்ன டைம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ டைட்டன் நம்பர் டைம் பண்ணுறது டைட்டன், ஓகேங்களா? ஸோ இதான் கைஸ் என்னோட டிசைன் சொல்ல முடியாது, இப்படி தான் செட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ப்ராப்ளம் நிறைய பேர் இதுமாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் இது இப்படி தான் யூஸ் பண்ணேன் கைஸ், ஓகேங்களா? ஸோ பட் இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை, ஓகேங்களா? ஸோ இந்தமாரி நம்ம கேனல் போஷன் பண்ணால் இது வேலைக்கு ஆகலை கைஸ், ஓகேங்களா? ஸோ நான் அப்புறம் வந்து டிசைன் மாற்றிருப்பேன், அது ஸ்ட்ரக்சர் மாற்றிருப்பேன் கைஸ், ஓகேங்களா? ஸோ இது யூஸ் பண்ணுறது எப்படின்னா வந்து டைட்டன் ஹெட்டுக்கிட்ட போயிட்டு கேனர் வச்சு அடிக்கணும் கைஸ், கேனான் பால் வச்சு அடிக்கணும். பட் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ டக்குன்னு திரும்பும் போது டக்குன்னு அது நவுந்துருது. ஸோ ஹெட்டில் வந்து நிறைய டேமேஜ் படலை, நிறைய கேனான் பால்ஸ் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ ரொம்ப டயர்டாகிட்டேன் இந்த இதில் வச்சுட்டு, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் வந்து பேக் சைடில் மாற்றிட்டேன், ஓகேங்களா? ஸோ அதை நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது, ஓகேங்களா? ஸோ டைட்டன் எப்படின்னு டைம் பண்ண வந்து அது வந்து டோப்போர் வந்து நவுந்துட்டே இருக்கும் கைஸ், ஓகேங்களா? ஸோ அது வந்து ட்ராப் பண்ணி டைம் பண்ண முடியாது. ஸோ அது நவுந்துட்டே இருந்தால் தான் டோப்பர் எடுக்கும், இல்லை வந்து ஒரு இடத்துல ட்ராப் ஆயிடுச்சு, நம்ம ட்ராப் இல்லை. ஸோ எங்கேயும் எங்கேயாச்சும் மலையில் சிக்கிட்டாலோ வந்து அது டோப்பர் எடுத்துக்காது, ஓகேங்களா? ஸோ அது அந்த இடத்துல நவுந்தால் தான் வந்து அதுக்கு டோப்பர் டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதோட ஹெட்டில் அடிக்கணும் கைஸ், ஓகேங்களா? ஸோ அந்த மண்டை மேலே வீங்கி இருக்கும், ஓகேங்களா? ஸோ டைட் எனக்கு நான் க்ளோஸ் அப்பில் காமிக்கிற மாதிரி எங்கள் வீடியோவில் இருக்கா தெரியும். ஸோ மண்டையில் அடித்தால் தான் அது வந்து அதுக்கு வந்து டோப்பர் டேமேஜ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இது நவுந்துக்கிட்டே இருந்தாலும் டோப்பர் நம்மளால் படாது இல்லடா, டோப்பர் டிக்ரீஸ் ஆகும்னா இல்லை கைஸ். ஒன்ஸ் அது டோப்போட மெசேஜ் அடிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கு டோப்போர் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும், அப்படியே தான் நிற்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் லாஸ்ட் என்ன டோப்போட மெசேஜ் பண்ணிட்டீங்களோ அது அப்படியே தான் நிற்கும், ஓகேங்களா? ஸோ குறையாது, ஓகேங்களா? ஸோ அது ஒரு அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் வந்து இது மூவ்மெண்ட்டில் தான் இருக்கணும், ட்ராப் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஃபைனலையும் வந்து ஒரு கேனன் பால் கைஸ், ஓகேங்களா? ஸோ தட்டு தடி மாதிரி ஒரு 1/2 hour கழித்து வந்து ஒரு கேனன் பால் அதை அடிச்சிட்டேன், ஓகேங்களா? ஸோ நியர்லி 700 டேமேஜ் கிட்ட 700 டோப்போர் கிட்ட பந்து கைஸ், ஓகேங்களா? ஸோ கேனனில் இன்னொன்று என்னென்னா வந்து அதுக்கிட்ட ஒரு வாட்டி தான் லோட் பண்ண முடியும். ஸோ 725 பந்து, ஓகேங்களா? ஸோ ஒரு புல்லட் தான் கைஸ், அதாவது ஒரு குண்டு தான் வந்து அதில் லோட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு வாட்டி இறங்கி லோட் பண்ணலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு ரெண்டாவது, ஓகேங்களா? ரெண்டாவது ஸ்ட்ரக்சர். ஸோ நான் வந்து குவிட்ஸலோட பேக் சைடில் வச்சிட்டேன், ஓகேங்களா? ஸோ குவிட்ஸல் வந்து அதோட பேக் சைடில் வச்சிட்டேன் கைஸ், ஓகேங்களா? ஸோ பேக் சைடில் வச்சுருந்தாலும் எனக்கு ஈஸியாக வந்து பாருங்கள், அப்படியே அதை ஹெட்டாக கூட பறந்து போவேன். ஸோ ஸ்டாப் ஆகும்போது டக்குன்னு இறங்கி டக்குன்னு மண்டையில் அடிச்சிடும் கைஸ், ஓகேங்களா? ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நியர்லி ஒரு 8K கிட்ட டோப் அவுட் பண்ணிட்டேன், 10K கிட்ட பண்ணேன், ஓகேங்களா? ஸோ நியர்லி 8K கிட்ட டக்கு டக்குன்னு ஆச்சு, ஓகேங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு மெத்தடோட இந்த ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக ஹெல்ப்ஃபுல் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் நான் ஒன்று பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இதுவாக இருந்துச்சு கைஸ். இன்னொரு கேனன் நான் ரெடி பண்ணி வச்சேன், என்னோடய கேனன்ஸ் வந்து டேமேஜ் ஆகும் சில இடத்துல, நீங்கள் ஸ்ட்ரக்சர் இதுவில் படும்போது இல்லை டைட்டன் உங்களை அட்டாக் பண்ணல. ஸோ அப்பயும் வந்து சில நேரத்தில் கேனன்ஸில் பார்த்தீங்கன்னா கேனல்ஸ் உடையும் கைஸ், ஓகேங்களா? ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ அதனால தான் நான் ரெண்டு கேன் பண்ணிக்கிட்டேன். அந்த பாருங்கள், இதுமாரிலாம் மாட்டுச்சுன்னா வந்து அதுக்கு டோப்போ டேமேஜ் எடுத்துக்காது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ட்ராப் பண்ணால் பெரிய ஸ்ட்ரக்சராக போட்டு ட்ராப் பண்ணோம், பட் அது வந்து கொஞ்சம் கஷ்டம், ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், இது வந்து என்னோடய மூணாவது, ஓகேங்களா? ஸோ ரெண்டு கேனன் வச்சிட்டேன் கைஸ், ஓகேங்களா? ஸோ ரொம்ப டைம் எடுத்துச்சு. இப்போ வந்து நியர்லி ஒரு 21K டோப்பர் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ ரொம்ப டைம் வச்சு அதனால் டபுள் கேனன் மாறிட்டேன், ஓகேங்களா? ஸோ நியர்லி ஒரு 18K டோப்பர், 15K டோப்பர் வந்தோடனே நான் டபுள் கேனன் வச்சு டப் டப்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஓகேங்களா?
இந்த பாருங்க இப்போ மாட்டிகிட்டு இருக்கு, இப்போ டோப்போர் எடுக்காது அது, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மாட்டிகிட்டு இருக்கா, அதுவே மாட்டினாலும் போய் அதுவே இப்போ எங்கன்னா மாட்டினாலும் டோப்போர் எடுக்காது, ஓகேங்களா? ஸோ பாருங்க இப்போ டோப்போர் எடுக்காது இப்போ நான் அடித்தாலும், ஓகேங்களா? ஸோ நியர்லி 20-21K பண்ணியாச்சு, இன்னும் 4K இருக்குது கைஸ் டோப்போர் பண்ணுறதுக்கு. அண்ட் இது நான் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு கைஸ், ஓகேங்களா? ரிசோர்ஸ் செம்மையாக எடுத்துச்சு இது ஆக்சுவலாக, ஓகேங்களா? ஸோ இந்தமாரி இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் ரெண்டு இருக்குல்ல, இதில் ஒன்றுத்தில் வந்து மூணாடி ஃபில் பண்ணிட்டேன், இன்னொன்றில் வந்து ரெண்டு டைம் ஃபில் பண்ணிட்டேன் கைஸ், ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு கேனல் பால்ஸ் எடுத்துச்சு. ஸோ நாங்கள் வேஸ்ட் பண்ண ஒத்துக்கிறேன் தான், ஓகேங்களா? ஸோ ஏன்னா கரெக்டாக நம்மளை ஏம் பண்ணி அடிக்க முடியல, ஸோ வேஸ்ட் ஆச்சு தான், பட் அவ்வளோ எடுத்துச்சு கைஸ், ஓகேங்களா? ஸோ ரிசோர்ஸ் வந்து குடிச்சிடுச்சு இதை டேம் பண்ணுறது. ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட்லி யாரும் டேம் பண்ண மாட்டாங்க இதை, ஓகேங்களா? ஸோ பாருங்கள் மண்டையில் அடிக்கணும், இப்போது மண்டை வீங்கியிருக்கா புடச்சிருக்க பாருங்க. ஸோ அந்த மண்டையில் டங்குன்னு அவ்வளோதான் கைஸ், ஓகேங்களா? ஸோ இதுவே அடிக்கும் போது உங்களுக்கு டோப் போகிறதும் இப்போ எடுக்காது, ஓகேங்களா? ஸோ அதே மாட்டிகிட்டு இருக்காது, ஓகேங்களா? இனிமேல் தான் மண்டையிலே அடிக்கணும் கைஸ். ஸோ இது ரிசோர்ஸை தண்ணி மாரி குடிக்கிறதுனால வந்து இது யாரும் டேம் பண்ண மாட்டாங்க. அண்டு காட் நான் எப்பவுமே சொன்னமே தான், காட் கவுன்சில் அண்ட் அட்மின் கவுன்சில் எல்லாம் வந்து இது டேம் பண்ணது வேஸ்ட் தான். ஏன்னா 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து சேர்த்து போயிடும், 3 ஆர் மேக்ஸிமம் 4 டேஸ் அப்புறம் சேர்த்து போயிடும். ஏன்னா அது ஃபுட் எடுத்துக்காது கைஸ், ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ், ஃபுட் எடுத்துக்காது, அதனால தான் வந்து சேர்த்து போயிடும் கைஸ் இது, ஓகேங்களா? ஸோ ஓ மை காட், ஃபைனலி 24 கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டேன் டேமேஜ், ஓகேங்களா? ஸோ ஃபுட் எடுத்துக்க அதனால தான் வந்து இது பண்ண மாட்டாங்க. நீ ஏதாவது இப்போ டேம் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, ஃபைனலி ஐம் அட்மின் கைஸ், ஓகேங்களா? ஸோ இந்த சர்வரில் அட்மின் ஆகிட்டேன், ஸோ அட்மின் பாஸ் இருக்கேன் கிட்டே. ஸோ அதனால தான் வந்து சரி ஓகே டேம் பண்ணிடலான்னு ஆரம்பித்தேன். ஓ மை காட், அங்கே பாருங்கள் நீ இன்னும் ஒரு 500 தான் இருக்குது, 500 டோப்பர் அப்போ ஒவ்வொரு கேனல் பாடிச்சா முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ அட்மின் ஆகிட்டேன், ஸோ என்னால் வந்து இதை வச்சுக்க முடியும், அதனால தான் டேம் பண்ணுறேன். டேம் பண்ணியிருக்க மாட்டேன் ஆக்சுவலாக, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கோம் எனக்கு டேம் பண்ணுறதுக்கு, இது உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு, ஏன்னா உங்களுக்கு வீடியோ போகிறதுக்காக தான் டேம் பண்ணுவேன், பட் அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கோம். ஏன்னா ரிசோர்ஸ் செம்ம காண்டிய தச்சு இது ரிசோர்ஸ் இது பண்ணுறதுக்காக, ஓகேங்களா? ஸோ ஏன்னா அவ்வளோ ரிசோர்ஸ் சேவ் பண்ணிட்டு நான் இது அப்படியே வச்சிருக்கிறதுக்கு பதிலாக சிங்கிள் பிளேயில் ஆக்சுவலாக டேம் பண்ணி உங்களுக்கு வச்சிருக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஏன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லாத. ஸோ அதனால் அப்படி நினச்சி அப்படி வேணால் டேம் பண்ணியிருக்கோம் உங்களுக்காக. ஸோ மற்றபடி நான் டேமே பண்ணியிருக்க மாட்டேன் இதை, ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா வந்து அட்மின் கான்சல் என்கிட்ட இருக்கிறதுனால வந்து இது என்னால் இப்போ வச்சுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ என்கிட்ட நான் எவ்வளோ நாள் அட்மினாக இருக்கும் அவ்வளோ நாள் இதை என்னால் வச்சுக்க முடியும். ஸோ அதனால் இதை டேம் பண்ணுறாங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ இந்தமாதிரி கேனல் மற்ற டபுளும் வச்சுக்கலாம், நீங்கள் சுற்றி சுற்றி கூட வச்சுக்கலாம், பட் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ கரெக்டாக அந்த சைடில் பார்த்து திரும்ப அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லை வந்து நீங்கள் அப்படியே சுற்றி ரவுண்டாக கூட கேனல் வச்சு போகமை, ஓகே அவ்வளோதான் பட்டுச்சு நினைக்கிறேன். ஸோ ஆகட்டும் ஆகிடுமா தெரியலையே, அந்த ஒரு 500 அந்த சொச்ச பர்சன்டேஜ் சிடி இவ்வளோ பாடுபடுத்துது கைஸ், ஓகேங்களா? ஸோ திருப்பலாம், ஓகே கேன் ஏதோ இந்த கேனல்ஸ் வந்து திருப்ப முடியும் கைஸ், ஓகே பாருங்க, அலைன்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம் இந்த கேனல்ஸை, ஓகேங்களா? ஸோ எங்கே பாருங்க இப்பெல்லாம் திருப்பிக்க முடியும் இந்த கேனல்ஸ், ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு இது என்ன, ஓ வேற லெவல், வேற லெவல் அவள் தாங்க இஸ் நான் வச்சு பாருங்க வெரி தான். ஓ மை காட், ஓகே சூப்பர், ஃபைனலி டைட்டன் டேம் பண்ணிட்டோங்க ஐஸ், ஓகே. ஸோ என்னடா அந்த ஃபுட்டு எடுத்துக்கான்னு சொன்னேன் ஆல்ரெடி, ஓகேங்களா? ஸோ ஃபுட்டு போடக்கூடாது. ஸோ வந்து இதுக்கு வந்து சேடல், ஓகேங்களா? ஸோ அதோட பிளாட்ஃபார்ம் சேடலில் போட்டோன்னே, நார்மல் சேடல் கிடையாது இதுக்கு, இது பிளாட்ஃபார்ம் சேடல் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ பிளாட்ஃபார்ம் சேடலில் போட்டோன்னே இது டேம் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ பிளாட்ஃபார்ம் சேடலோட வெயிட் 200 கிலோ ஐஸ், ஓகேங்களா? இங்கே நான் பா இந்த பாருங்கள் அதான் நாக் அவுட் பண்ணியாச்சு, சூப்பர் வேறு லெவல், இம்ப்ளான்ட்லாம் இருக்குது, ஓகே இந்த பாருங்கள். அண்ட் பிளாட்ஃபார்ம் சேடல் இது எதுவும் நீங்கள் போட்டனால போதும் அது டேம் ஆகிடும், இங்கே பாருங்கள் 200 kgs இருக்குங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ ஃபுட் எதுவும் தேவைப்படாது, இதுக்கு டேம் பண்ண முடியாது ஃபுட்டில், ஓகேங்களா? என்ன வெயிட் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, தூக்கி தூக்கி தான் போடணுமா? இல்லை நம்ம கிட்ட இருக்கிறது எதனா தூக்கி போடுவோம், தூக்கி போடுறா, ஓகே சூப்பர் ரைஸ் அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இப்போ போயிட்டு இதை எக்யூப் பண்ணாலே போதுங்க கைஸ், டேம் ஆகிடும் உங்களுக்கு வேறு லெவலாக, ஓகேங்களா? அண்ட் சஜாக் அவ்வளோதாங்க கைஸ் டேம் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ ஃபைனலி கைஸ் நம்மகிட்ட டைட்டன் இருக்குது, டைட்டன் டேம் பண்ணியாச்சு, டேம் பண்ணியாச்சு. ஓ மை காட், வேறு லெவலில் மாட்டின்னு தான் இருக்குது இது, சூப்பர், ஓகேங்களா? என்னென்ன ஊற முடியல, ஃபன்னோ ஃபன்னு, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க ஐஸ், டைட்டன் டேம் பண்ணிட்டோங்க ஐஸ், டைட்டன் டேம் பண்ணிட்டோம், ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து இது என்ன பண்ணால் வந்து ரிசோர்ஸ் எதுவும் கேதர் பண்ணாது, ஓகேங்களா? அப்போ இது கூட இதை வாங்க வாங்கன்னு டேம் பண்ணோம், டேம் பண்ணோம், நம்மகிட்ட டைட்டன் இருக்குன்னு வச்சுக்கிறதுக்கு டேம் பண்ணலாது, ஓகேங்களா? ஸோ ரிசோர்ஸ் எதுவும் கேதர் பண்ணாது. அண்ட் இதுக்கு வந்து 2 அட்டாக் இருக்குது, ஸ்டாம்ப் அட்டாக் ஒன்று, ஓகேங்களா? ஸோ பாருங்க அப்படி தூக்கி அப்படி அடிக்குங்க ஐஸ், அவ்வளோதான், கீழே இதெல்லாம் செத்து போயிடும், ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து ரைட் சைட் லெக், ஓகேங்களா? ஸோ ரைட் சைட் லெக் வந்து பேக்கில் இருக்க ரைட் சைட் லெக் வந்து உதைக்கும், என்ன சொல்கிறதுனா கழுது மாரி உதைக்கும், ஓகேங்களா? ஸோ அதுமாரி கழுது மாரி உதைக்கும், ஸோ அது ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த 2 அட்டாக் தான் அந்த பிவிபிக்கு செம்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது, ஓகேங்களா? ஸோ பட்டு டேம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, ஓகேங்களா? ஸோ பேஸில் எடுத்து போயிட்டு நிற்க வச்சு சாக் டக் டக்குன்னு எகிரி எகிரி குதிச்சா போதும், ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வேறு லெவலில் டேமேஜ் கொடுக்கும் இது.
அண்ட் இதை ப்ரீட் பண்ண முடியாது கைஸ் ஓகேங்களா. ஸோ இன்னும் ப்ரீட் பண்ணி இம்ப்ரிண்ட்லாம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் ஏன்டா மேல் ஃபீமேலாக டைட்டனில் வந்து மேல் ஃபீமேலாக இருக்குது, பட் எது கொடுத்தாங்கன்னு தெரியல ஓகேங்களா. ஸோ வந்து இதை ப்ரீட் பண்ண முடியாது கைஸ் ஓகேங்களா. அண்டு டிஸ்டன்ஸ் வந்து சீக்கிரமாக கவர் பண்ணிடலாம் இதை வச்சுட்டு ஓகேங்களா. ஸோ ரொம்ப தூரம் வந்து டப்புன்னு போயிட்டு டப்புன்னு வந்துடலாம், பட் ஆனால் வந்து ஸ்லோவாக இருக்கும் இது ஓகேங்களா. ஸோ ஸ்லோவாக இருந்தாலும் பட் டிஸ்டன்ஸ் கவரேஜ் சூப்பராக இருக்கும் கைஸ் ஓகேங்களா. ஸோ டேமேஜும் ரீசனபிளாக கொடுக்கும், ஸோ அவ்வளோவா கொடுக்கும்னு சொல்ல முடியாது ஓகேங்களா. ஸோ ரீசனபிளாக கொடுக்கும் டேங்க் ஓகேங்களா. ஸோ பெரிய டேங்க் இது ஓகேங்களா, அவ்வளோதான் 500 தான் இருக்குது. ஸோ இதை போய் டேமேஜ் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த கைஸ் டைட்டன்ஸு. டைட்டன் பற்றி வேற லெவல் அங்கே பாருங்கள், நம்ம குஜல் நம்மளை சோதிக்குது தூக்கிடுச்சு கேஸ். நம்ம குஜல் நம்மளை ஃபாலோ பண்ண கொடுத்தனா அது பாருங்க, ஐயோ என்ன படுத்துடுச்சு டைட்டடு. ஆஹா குஜல் வேலையை கட்டுது கேஸ். கீழே பாருங்க, குஜல் வந்து கரெக்டாக நம்ம ஃபூட்டுக்கிட்டே இருக்கிறதுனால வந்து அதோட விங்ஸில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ பாருங்க நவுற கூட முடியல, அச்சோ வேற லெவலில் வந்து ஓகேங்களா. ஸோ இருங்க அந்த குஜல் அந்த ரெக்ஸ் ஒரு ஒரு அடிச்சு எனக்கு இருறா, ஐயோ மறுபடியும் தூக்கிடுச்சியா ஓகேங்களா. ஹாய் ஷிட் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இந்த ஸ்டாம்ப் அட்டாக் தான் வந்து டைட்டனோட மறுபடியும் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் இது வேலைக்கு ஆகாது. நான் போயிட்டு குச்சில் ஸ்டாப் பண்ணிட்டு வரேன் கைஸ். ஓகே இருங்க, எதில் டைட்டனில் ஃபாலோ கொடுத்தேன்னா இதில் இது பாருங்கள் அட்மின் இருக்குது, அட்மின் கன்சோல் இருக்குது பாருங்க என்கிட்ட ஓகேங்களா. ஸோ நான் அது எதுவும் காமிக்க விரும்பல ஓகேங்களா. தோ க்ரீன் கலரில் இருக்குது தான் அட்மின் கன்சோல் ஓகேங்களா. ஸோ ஸ்டாப்பா இல்லை இதில் ஸ்டாப் கொடுத்தேன்னா சரி எல்லாத்தையும் ஸ்டாப் கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ இருங்க இந்த குஜில் நிறுத்திட்டு வரேன். ஹாய் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா குஜில் வந்து என்னடா ஏன்டா குஜில் ஃபாலோ பண்ணுற மேலே இப்போ உட்கார வச்சு கூட்டினோடான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா குஜில் அது மேலே உட்காராது கைஸ் ஓகேங்களா. ஸோ அது ஒரு சோகத்தில் பெருஞ்சோகம் ஓகேங்களா. ஸோ ஏன்னா ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஸ்ட்ரக்சர் இல்லாததுனால அது மேலே உட்காராது ஓகேங்களா. அங்கே பாருங்கள் ஹாய் இப்போ மேலே உட்காந்துச்சுன்னா அவ்வளோதான் படுத்துறோம் ஓகேங்களா. ஸோ குஜில் உட்காராது இதுதான் பெரிய சோகம் ஓகேங்களா. பட் கிரிஃபன்ஸ்லாம் உட்காருது, கிரிஃபன்ஸ் ஆர்ஜிலாம் உட்காருது, பட் குஜில் வந்து உட்காராது கைஸ் ஓகேங்களா. அப்புறம் வந்து ஓகே டைட்டன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம், இந்த பாருங்கள் ஸ்டாட்ஸ் பார்க்கலாமா. மீலே வந்து 100% மூவ்மெண்ட், 100% வெயிட், 50,000 வேற லெவல் ஓகேங்களா. ஸோ ஹெல்த்லாம் பாருங்கள் 150,000 ஆமாம், 150,000 ஹெல்த் வேற லெவல் ஓகேங்களா. ஸோ உண்மையிலே இது டேங்க்கு தான் ஓகேங்களா, பெரிய டேங்க் இது. அண்ட் இது மாதிரி ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண முடியும், பட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் லிமிட் இருக்குது. நம்ம ப்ராண்டோட பிளாட்ஃபார்மில் இருக்க ஸ்ட்ரக்சர் லிமிட் மாரி இதுக்கும் வந்து ஸ்ட்ரக்சர் லிமிட் இருக்குது, பட் கொஞ்சம் பரவாயில்ல ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு கட்டலாம் இதை, நீங்கள் இதில் வந்து மினி பேஸ் கட்டலாம் இதில் ஓகேங்களா. ஸோ மினி பேஸ் உங்களுக்கு எதனா வேணும்னா சொல்லுங்கள், நான் மினி பேஸ் கட்டி காமிக்கிறேன் இதில் ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரக்சர் இதோட ஹைட் லிமிட்டும் நான் காமிக்கிறேன், பிளாட்ஃபார்ம் லிமிட்டும் நான் அப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா. அண்ட் இந்த சேட்ல உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா வந்து 100 தான் கைஸ் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் தட்டு தடுமா 100 போகணும், பட் அது இல்லை 100 நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று இருக்குது என்னென்னா வந்து ஹண்ட் கிகா ஓகேங்களா. இதோ பாருங்கள் 100 கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஹண்ட் கிகான்னு ஒன்று இருக்குது, இதை பாருங்கள் ஹண்ட் கிகு நோட்டோசாரஸ். இதை நீங்கள் முடிச்சினாலும் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் சேடல் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ என் ட்ரை மேட் முடிச்சுதான், இதை முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன், அதனால சேடல் பேஸ்ல எஞ்சிருந்தோன்ட்டு நான் ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த ரெண்டு மெத்தட் தான் கைஸ் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் சேடல் கிடைக்கிறதுக்கு, சாரி டைட்டன் சேடல் கிடைக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் தான் இருக்குது. 1 GB அன்டில் நான் இது ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ் டைட்டன்ஸ் பற்றி ஓகேங்களா. ஸோ டைட்டன் டேமிங் இது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ டைட்டன்ஸ் பற்றி வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் டிஸ்கார்ட் அது இதுன்னு இருக்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் அதில் நீங்கள் வந்து டிஎம் பண்ணலாம் எனக்கு ஓகேங்களா. ஸோ டிஎம் பண்ணி நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ நான் என்ன மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் கைஸ் ஓகேங்களா. ஸோ வேறு என்ன சொல்கிறது நான் இவ்வளோதான் கைஸ் டைட்டன் டைமிங் ஓகேங்களா. ஸோ டைட்டன் டைமிங் அண்ட் டைட்டன் பற்றி இவ்வளோ தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ஹிட் த லைக் பண்ணுங்க கைஸ். அண்ட் இதேமாரி உங்களுக்கு வீடியோஸ் வேணால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் ஓகேங்களா. ஸோ டாட்டா பை பை ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும் ஓகேங்களா. ஸோ வேறு எதுவும் இல்லை இதில் சொல்கிறதுக்கு ஓகேங்களா. ஓகே கைஸ் இந்த வீடியோ சார் இது லைக் பண்ணுங்கள் கைஸ். ரொம்ப பிடிச்சிங்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் இதேமாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்கள் மாதிரி சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென்ஸ் பை ஃப்ரம் உங்கள் டிகே. சீ யூ சூன் கைஸ். Bye bye guys.